வியர்வை துர்நாற்றம் பொதுவா பலருக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை அதிகரிக்கும் பொழுது மன உளைச்சலை ஏற்படுத்தி வருவதா ஆய்வாளர்கள் மன உளைச்சல் ஏற்படுகிறது என ஆய்வுகள் மூலமா தெரிய வந்திருக்கு ஆண் பெண் குழந்தைகள் என எல்லோருக்கும் வியர்வை துர்நாற்றம் ஏற்படும் இதற்காக பெரிதாக கவலைப்பட தேவையில்லை என சொல்கிறார்கள் உடலியல் வல்லுநர்கள் ஒரு சில வழிமுறைகளை கடைபிடித்தாலே அதிக வியர்வை துர்நாற்றம் குறைந்துவிடும் நம்முடைய உடல்ல லட்சம் வியர்வை சுரப்பிகள் நிறைந்துள்ளது நம்ம தோலில் ஏற்படக்கூடிய வேதியல் மாற்றங்களுடைய விளைவே வியர்வை துர்நாற்றம் இந்த வியர்வை துர்நாற்றம் முக்கியமா நம்ம உடம்புல அக்குள் பகுதியில் அதிகமா இருக்கும் அதுபோல பிறப்புறுப்பு இடங்கள் ஆசனவாய் முகம் போன்ற பகுதிகளில் அதிக வியர்வை ஏற்படும் இது ஆண் பெண் இருவருக்கும் பருவ வயதுல அதாவது பதிமூன்றுல இருந்து பத்தொன்பது வயதுக்குள்ளால அதிகம் ஏற்படுது எக்கிரைன் சுரப்பி அபோகிரேன் சுரப்பி என இரண்டு வகை சுரப்பிகள் நம்ம உடல்ல அதிக வியர் உண்டாக்குது உடல்ல ஏற்படக்கூடிய இந்த வியர்வை துர்நாற்றத்திற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுது அதுல துரித உணவு வகைகளை அதிகம் உண்பது உடலை தூய்மையை வைத்துக் கொள்ளாம இருப்பது மிக இறுக்கமான உள்ளாடைகளை தொடர்ந்து அணிவது இறுக்கமான வெளிப்புற ஆடைகளை அணிவது நெய் எண்ணெய் வகை தின்பண்டங்களை அதிகமா சாப்பிடுவது அதிக உடல் பருமன் நாள்பட்ட நோய்கள் குறிப்பா நீரிழிவு நோய் தோல் நோய்கள் வெள்ளைப்படுதல் அக்குள் பிறப்பறுப்பு பகுதிகளை சுத்தமா வைத்துக் கொள்ளாம இருப்பது அக்குள் பகுதிகளில் ரோமங்களை அசைவ உணவை அதிகம் சாப்பிடுவது உணவு பாதையை சுத்தமாக வைத்துக் கொள்ளாமல் இருப்பது தினசரி மலம் கழிக்காமல் பல்வேறு வகையான ரசாயன வாசனை திரவங்களை அதிகம் பயன்படுத்துவது தலையில் ஏற்படக்கூடிய பொடுகு மருந்துகளுடைய பக்க விளைவு பாக்டீரியா நோய் கிருமிகளுடைய தாக்கம் காற்றோட்டம் இல்லாம அசுத்தமான இடங்களை வசிப்பது காற்றோட்டம் இல்லாத இடத்துல தூங்குவது அசுத்தமான இடங்கள்ல தூங்குவது இப்படி பல்வேறு காரணங்களால உடல்ல வியர்வை துர்நாற்றம் ஏற்படும் இந்த வியர்வை துர்நாற்றம் குறைய உடலோட வாத பித்த கபமான முக்குற்றங்களை சமன்படுத்தக்கூடிய உணவை கழிப்பது முக்கியம் வாரம் இரண்டு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் இந்த விஷயங்களை தினமும் இரண்டு முறை குளித்து இறுக்கமான உள்ளாடைகளை தளர்த்தி முழுமையான பருத்திகளால் நெய்யப்பட்ட ஆடைகளை பயன்படுத்தணும் எண்ணெயில பொறித்த பலகாரங்களை தவிர்க்க வேண்டும் அசைவ உணவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் துரித உணவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் குளிர்பானங்கள் சாக்லேட் கடைகளிலிருந்து சாப்பிடக்கூடிய உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அக்குள் பிறப்புறுப்புகளில் வளரக்கூடிய ரோமங்களை அடிக்கடி அகற்ற வேண்டும் தோல் நோய் பொடுகு வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் சிகிச்சை எடுத்துக் கொள்ளணும் தைராய்டு குறைபாடுகள் இருந்தால் அதுக்கு சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும் பச்சை காய்கறிகள் கீரைகள் பழ வகைகள் பயறு வகைகள் கிழங்கு வகைகளை தினசரி உணவில் சேர்த்துக் கொள்வது முக்கியம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் முகம் கை கால்களை கழுவிக்கொள்வது அதிக வியர்வியால் ஏற்படக்கூடிய துர்நாற்றத்தை தடுக்க உதவும்